நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தப்பா கமெண்ட்ஸ் வந்து அது அதையுமே அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு வர்றதுதான். பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் நம்ம பயந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்க கமெண்ட்ஸ் வரும் தெரிஞ்சுதான் நாங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆடிலாம் சம்பாதிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் கமெண்ட் வரும். நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, நாங்கள் ஆடாமல் வீட்டில் உட்காந்துக்கிறோம், எங்களுக்கு 8500 வாடகை நீங்கள் தர சொன்னால் தருவீங்களா? வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கீங்க? மகளினிக்கு ஒரு நல்ல தாயாக இருக்கணும். ஏன்னா அவளை வந்து நல்லா வளர்த்தணும், அவளுக்கு கஷ்ட நஷ்டத்தை சொல்லி வளர்த்தணும். ஆனால் அவள் ஒன்று ஆசைப்பட்டா அதை அவள் அவள்கிட்ட இல்லாமல் இருக்கக்கூடாது. வந்து அடிக்கடி கேம்னா வந்து கூப்பிடுறாங்க, நான் வந்து நீ விளையாட போக முடியாது, ஏன்னா வந்து கொஞ்சம் வயசான மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங். அதாவது ரெண்டு ஸ்டெப் நடந்து வந்தாலும் என்னோட ஒரு வயசு சின்னவதான், எனக்கு 24, இவளுக்கு 23 தான், சின்னவதான். ஆனா வந்து குட்டி குட்டி பசங்க எல்லாம் ஆன்டி மகிழி நீ என்ன பண்ற அப்படின்னு ஆன்டின்லாம் கூப்பிடுறாங்க. எப்படியாவது கொண்டு போய் மீன் தொட்டி அதை எல்லாத்தையுமே நகர்த்தி உள்ள செட் பண்ணிடுவேன். ஆனா இப்படி இப்படி அந்த முட்டைக்கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிருவா இப்படியே போன கரெக்டாக அந்த வீடியோ போடுற டைமிங் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. சின்ன மகிழினி இவ்வளோ அந்த டெம்பாய் ஹைப்பாய், என் பிள்ளைய நான் மட்டும்தான் பார்க்கணுமா, நீங்களாம் பார்க்க மாட்டீங்களா, என் பிள்ளை இனிமேல் நானே பார்த்துக்கோ, எவ்வளோ தொடக்கூடாது அப்படின்னு. இனிமேல் வீட்டில் யாராவது என் பிள்ளைய தொட்டிங்க. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட பிரபல யூடியூபர் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கூட சொல்லலாம், கனி அண்ட் அவங்களுடைய சிஸ்டர் சக்தி தான் இருக்காங்க. வணக்கம் சிஸ்டர். இப்படி இல்லாம இன்ட்ரோ கொடுப்பாங்க, நீங்க இப்படி இல்லாம இன்ட்ரோ கொடுப்பீங்க. கொடுப்போம். கொஞ்சம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ வந்து லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? அது அது பாட்டுக்கு போகுது, நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படி. ஓகே, இப்போ வந்து நீங்க வீடியோஸ்லாம் போடுறீங்க இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல விளாக் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை தாண்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பர்சனலா? வேற ஒர்க் ஏதாவது? அதை தாண்டி மகிழ்நீ பார்த்துட்டு இருக்கிறோம். பெரிய வேலைன்றீங்க, அதான் ஃபர்ஸ்ட் வேலைகளுக்கு. ஓகே, இப்போ வந்து அப்பா கூட சமீபத்தில் தவறிட்டார் இல்லையா? ஸோ ஆஃப்டர் அப்பா இல்லாத ஒரு லைஃப் எப்படி இருக்கு? ஒரு மாதிரி தனிமையா, நாங்களே வந்து ஒரு அனாதையான மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லாத மாதிரி, யாருமே இல்லை அப்படின்ற. பட் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்க இனிமே நல்லா பார்த்து. என்னதான் அம்மா இருந்தாலும் அந்த அப்பா பாசத்தை யாரு கொடுக்க முடியும்? அவங்க அப்பா தான் அவ, ஏன்னா ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து அவர் கூடயே நாங்க கைக்குள்ளேயே வளர்ந்து எல்லாமே நாங்களும் பார்த்து அவரும் ஒரு சில விஷயத்துல எங்களை பார்த்துருக்காரு, நாங்கள் நிறைய விஷயத்துல அவரை பார்த்துருக்கோம். அதனால அவர் கூடயே இருந்ததுனால அவர் இல்லாமல் ஒரு மாதிரி. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் ஒரு நெகட்டிவிட்டி ஒன்று வருது இல்லையா, ஒரு பக்கம் இருந்து வந்துட்டே இருக்காது. இப்போது எப்படி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு சில தப்பாக கமெண்ட்ஸ் போடுறது இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? தப்பா கமெண்ட்ஸ் வந்து அது அதையுமே அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு வர்றது தான். பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. கமெண்ட்ஸுக்குலாம் நம்ம பயந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்க, கமெண்ட்ஸ் வரும் தெரிஞ்சுதான் நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். அப்புறம் அதை நினச்சி ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது? அதனால அதையும் எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணுற மாதிரி அதையும். ஆ, பட் நீங்கள் அதை டேக் டீஸே எடுத்துடுறீங்க. நம்ம ஓகே, நமக்கு இதெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க, அது பரவாயில்ல அப்படின்னீங்க. பட் நம்ம வீட்டில் இருக்க அம்மா அவங்க கோத்ரூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வெளியே போனாலுமே நல்ல பேர் கேட்பாங்க என்ன இப்படி அப்படின்னு கேட்குறப்போ அவங்க எப்படி அவங்களை கன்சோல் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, அவங்கள்ட்டே சொல்லி நாங்கள் புரிய வச்சிட்டோம், இப்படி தான் பேசுவாங்க 4 பேர் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆடிலாம் சம்பாதிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் கமெண்ட் வரும். நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, நாங்கள் ஆடாமல் வீட்டில் உட்காந்துக்கிறோம், எங்களுக்கு 8500 வாடகை நீங்கள் தர சொன்னால் தருவீங்களா? என்ன பண்ண முடியும்? அவங்க பேசுனா பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம லைஃப் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ ஆகட்டும், எதுலயுமே என்னை பேச விட மாட்டேங்கிறான்னு சொல்லி இவளுக்கே ஒரு மைண்ட் வந்துருச்சு போல, இனிமே எங்க போனாலும் நீ தான் பேசணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்திருக்கா. எங்க போனாலும் நீயே பேசுனா, அமைதியா பக்கத்துல உட்காந்துக்கிற அப்படி. சரி, இப்போ வந்து இப்போ இருக்க லைஃப் ஓகே, நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ அதுல இப்ப ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப லாஸ்டா கூட ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ஒரு மேட்ச் போயிட்டு வந்தேன். ஓகே, அதான் அதுவும் மேட்ச் கூப்பிட்டாங்கனாலும் போவேன், அதுவும் போயிட்டு தான் இருக்கு. நீங்க ஆனா படிச்சதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, சோ அதுக்கு ஒர்க் போலாம், நம்ம இது சைட்ல வச்சுக்கலாம், ஒர்க் ஏதாவது பாக்கலாம், அந்த ஐடியாஸ் எல்லாம் இருக்கா? இல்ல, அதான் ஒர்க்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி அந்த மாதிரி இப்போதைக்கு ட்ரை பண்ணல. சரி, பாப்பாக்கும் ஒரு 1.5 இயர்ஸ் தான் ஆச்சு,
அதனால அவளும் கொஞ்சம் வளர்ற வரையும் நம்ம இந்த மீடியாக்குள்ளேயே இருக்கலாம். இதுவுமே எவ்வளோ நாளுன்னு தெரியல, கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படின்றப்போ டிகிரி கையில் இருக்கு, அப்படியே ஜாப் போயிடலாம் அப்படின்னு. சரி ஓகே, இப்போ வந்து ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கீங்க? ஃபியூச்சரில் மகளினிக்கு ஒரு நல்ல தாயா இருக்கணும். ஓகே, அது ஒன்று. செகண்ட், அவளை வந்து நல்லா வளர்த்தணும், அவளுக்கு கஷ்ட நஷ்டத்தை சொல்லி வளர்த்தணும். ஆனால் அவள் ஒன்று ஆசைப்பட்டா அதை அவளு அவள்கிட்ட இல்லாமல் இருக்கக்கூடாது. அவளுக்காக நிறைய விஷயம் பண்ணணும்னு நினச்சி வச்சுட்டு இருக்கோம். பட் இது கரெக்ட் தான். இப்போ நீங்கள் உங்களுக்கான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க, பட் இது இப்படியே போகாது இல்லையா? கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம இப்படி உட்காந்து பேசுகிறோம், நாளைக்கு நான் என் வீட்டில் இருப்பேன், நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பீங்க, அந்த மாதிரி தான். நான் எப்படினாலும் சிச்சுவேஷன் தான் உங்களோட. நான் இவங்க உங்ககிட்ட நான் கேட்குறேன், இப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கு இல்லையா, ஸோ அது நிறைய நீங்கள் கேள்விகள் ஃபேஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக, டைரக்டாகவே கேட்பாங்க சில கேள்விகள். ஸோ அதுக்குன்னு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்ல விரும்புனா, நான் கரெக்டாக இருந்து என் பொண்ணை வளர்த்து காமிப்பேன். அதுதான், நம்ம வந்து சொல்கிறதை யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன சொன்னாலும் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், நடக்கிறத வச்சு தான் வந்து மற்றவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்றத பார்க்குறவங்க. அது நம்ம இருப்போம்ல, கொஞ்சம் பாப்பா வளர்ற வரையுமே இந்த மீடியா இருக்கும். அப்போ நான் பாப்பாவை வச்சு பார்த்துக்கிறத பார்த்து பார்க்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ உங்கள் ஹேட்டர்ஸ்க்குலாம் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தேங்க்ஸ் தான் சொல்லுவோம். ஏன் அப்படி பேசியிருக்காங்க, எங்களை பத்தி எதுவுமே தெரியாது உங்களுக்கு, எங்களை பர்சனல் லைஃப் உங்களுக்கு தெரியாது, ஆனா ஜட்ஜ் பண்றாங்க இல்லையா, அதை பத்தி அதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? அது இது வந்து புதுசா ஒண்ணு, ஜட்ஜ் பண்றது புதுசா நடக்கலையே, காலங்காலமா நடந்துட்டு வருது. முன்னாடி எல்லாம் வந்து நாலு வீட்டுக்கு வெளியே நாலு பேர் வந்து உட்காந்து பேசுவாங்க, இப்ப அது இல்ல, போன் இருக்கு, மெசேஜ் இருக்கு, யார் எப்படி வேணா பேசிக்கலாம், ஷேர் பண்ணி விடுறது மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. ஊர் உலகம்னாலே அதுதான், நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபீல்டில் இருக்கிறோன்னா நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வேற இல்லை, ஒரு 10 கமெண்ட் பேட் கமெண்ட் வருதுன்னா அதில் ஒரு கமெண்டாவது நல்ல கமெண்ட் வந்துடும். ஸோ நான் நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு நான் போயிட்டே இருக்கேன். அவ்வளோதான், பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பிடிக்காதவங்களும் லைக் பண்ணுங்க, ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு ஃபாலோவர்ஸும் எங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும் கண்டிப்பாக. இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தான் சொல்லணும். அவங்கள வந்து ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, அவங்க எங்கள் ஃபேமிலின்னு தான் நான் சொல்லுவேன். இதே எங்களை லைக் பண்ணுறவங்களுக்கும் சரி, எங்களை டிஸ்லைக் பண்ணுறவங்களுக்கும் ரெண்டு பேத்துக்கும் சம்மந்தம் அது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் படிக்கிறது அந்த ஐடியாலாம் இருக்கா உங்களுக்கு? ஆல்ரெடி நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஸோ இப்போ இதை தாண்டி நம்ம எதாவது படிக்கலாம், வேற ஏதாவது பண்ணலாம், அந்த ஐடியாஸ்லாம் இருக்கா உங்களுக்கு? இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இல்லை, இவளுக்கு வந்து அடிக்கடி கேம்னா வந்து கூப்பிட்றாங்க, நான் வந்து இனி விளையாட போக முடியாது, ஏன்னா வந்து கொஞ்சம் வயசான மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங். அதாவது ரெண்டு ஸ்டெப் நடந்து வந்தாலும் என்னோட ஒரு வயசு சின்னவ தான், எனக்கு 24, இவளுக்கு 23 தான் ஆகுது, சின்னவ தான். ஆனால் வந்து குட்டி குட்டி பசங்கள்லாம் ஆன்டி மகிழி நீ என்ன பண்ற அப்படின்னு ஆன்டின்லாம் கூப்பிடுறாங்க. ஒரு மாதிரி பார்த்தா அப்படி தெரியல, ஒரு குழந்தை இருக்குன்னு யாராவது நீங்க சொன்னா ஆமா அப்படின்னு. அதான் நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும்ல, ரெண்டு ஸ்டெப் நடந்தாலே மூச்சு வாங்குது, ஏதோ வயசான மாதிரி ஒரு ஃபீலிங். ரியாக்ஷன் பாருங்க, என்ன ஓடுவாங்களோ, 50 வயசு பிள்ளையோ, அம்மா பேசுற மாதிரி பேசுற, அம்மானா அம்மா மாதிரி பேசணும். இல்ல அப்படி இல்ல, நம்ம அதுக்கடுத்து நிறைய விஷயம் இருக்குல்ல, அம்மா ஆயிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் விடணும்ல, அவசியம் இல்லல்ல நமக்கு. கொஞ்சம் இந்த ஃபீல்டு இருக்கு, இவங்க வந்து கேம் இப்ப கூப்பிட்டாலும் போவாங்க, நல்லா வந்து ஒரு ஸ்டேட் அந்த மாதிரினா வந்து இப்பயுமே போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே மகிழினியவே மகிழினி கூட விளையாடுறாங்க, வெளியே விளையாடுறாங்க, அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, எனக்கு என்ன, அவங்க சிஸ்டர் பாண்ட், அது என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் என்ன இருந்தாலும் இப்போ ஒற்றுமையா இருக்கு. ஒரு சிச்சுவேஷன் பேட் டைம்ஸ் ஒன்று வரும்பொழுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ அது எப்படி, அது இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ அவங்க தான் தப்பு பண்ணா நீங்க சொல்லுவீங்களா, இல்லை நீ பண்ற தப்பு இதை பண்ணாது அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ அவளும் எனக்கு அட்வைஸ் பண்ணுவோம், நானும் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், ஆனால் வெளியே விட்டு கொடுத்துக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிக்குவோம். நான் வந்து இந்த மாதிரி விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு தானே அக்கா தங்கச்சி, விட்டு கொடுத்துட்டா வந்து அது வேற வீடு அந்த மாதிரி ஆயிரும், நாங்கள் ஆனால் விட்டு கொடுத்துக்க மாட்டோம். ஓகே, இப்போ அந்த ப்ராங்க்லாம் பண்ணி வீடியோஸ்லாம் போகிறீங்களா? எனக்கு வந்து ஒரு டவுட், உண்மையாகவே ப்ராங்க் பண்ணுறீங்களா இல்லை சொல்லி வச்சு பண்ணுறீங்களா? நான் வந்து ப்ராங்க் எங்கே வச்சாலும் நான் வந்து கரெக்டாக இதில் வைப்பேன். இந்த அம்மா எடுத்தாங்கன்னா தெரிகிற மாதிரியே வச்சுருவாங்க, வச்சுட்டு அப்புறமா அந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா உட்காந்து அழுகிறது, நீ நான் வச்சா மட்டும் கண்டுபிடிக்க அழுவாங்களா, நீ மட்டும் கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிடுற அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இல்லை 2 days ஒன்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும், நான் வந்து எப்படியாவது கொண்டு போய் மீன் தொட்டி அதை எல்லாத்தையுமே நகர்த்தி உள்ள செட் பண்ணிடுவேன். ஆனா இப்படி இப்படி அந்த முட்டைக்கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிருவா இப்படியே போனேன், ராஜதந்திரன் அனைத்தும் வீணாகி. ஆனா இவ பண்ணா கண்டுபிடிச்சிடணும்னு ஒரு முடிவோட இருப்பேன்,
அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் கேப்லேயே வந்து ப்ராங்க் பண்ணுவா. ஆனால் அது எனக்கு தெரியாமல் நான் பேசாமல் பிளாப்லான்னு பேசிட்டு இவ்வளோ அப்பாவியாக இருக்காங்க. அப்பாவியாக இருக்கு கேட்டுக்க இப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு பேர் வெளியே போகிறப்போ வந்து யாராவது ஏதாவது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி சண்டேலாம் போட்டிருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது எதுக்கு தேவையெல்லாம் பேசுறீங்க? பேடாக வந்து ஏதாவது கேட்கும்போது யாரும் எதுவுமே கேட்க, எங்கள்கிட்ட வந்து ஒருவேளை கமெண்ட் பண்றவங்க கூட நேர்ல பாக்கும்போது சிரிச்சிட்டு செல்ஃபி எடுத்துட்டு தான் போவாங்க. இப்ப வரை யாருமே எங்களை வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது. ஸ்ட்ரைட்ல பாக்குறவங்க யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. பார்த்து ஒரு ஸ்மைலாவது பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனா போய் பின்னாடி வந்து நம்மளை பத்தி நம்மளே பேட் கமெண்ட் போட்டுக்குவாங்க. அது எல்லாமே நானே கூட பேசுவாங்க. நானே கூட உங்களை பத்தி பேசுவேன். அது எல்லாத்துக்குமே நடக்கும். நான் வந்து இந்த பக்கம் நடந்துருப்பேன், எங்க அம்மா கூட போய் இப்படி குசுசு ஏ பொறணி அப்படின்னு நானே அவளை சொல்லுவேன். ஓ ரெண்டு பேரும் அந்த என்னதான் அந்த அக்கா தங்கச்சிக்குள்ள அது இருக்கதா செய்யும். ஆப்வியஸ்லி மாட்டி விடுறது அக்கா தங்கச்சிக்குள்ளயே இருக்குதுங்கும் போது அப்ப யோசிச்சு அந்த கொஞ்ச நேரத்திலேயே இல்ல அவ வந்து ஊன் அழுவா. அவ வந்து ஏதோ ஒரு பொருளை கேட்டு அழுதுருப்பா, இந்த எந்த உன் பிள்ளை பசி கழுகுறா அப்படின்னு கொண்டு வந்து போயிருவான். அது என்னன்னு கூட தெரியாது, அவ எது கழுகுறான்னு கூட தெரியாது. நான் தூக்கி வச்சேன்னா அவ ரிமோட் கேட்டு பலூன் கேட்டு அடம்பிடிச்சிருப்பா. அப்ப நம்ம கோவம் வரும்ல. அப்ப என் பிள்ளைய நானே பாத்துக்கிறேன், யாரோ எவ்வளவு தொட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு. நீங்க வந்து ஏதாவது தனி பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்லை பிஸ்னஸ் வந்து யோசிச்சோம், ஆனால் வந்து எதுவும் தெரியாமல் நம்ம கால் வைக்க கூடாதுல்ல. அதனால இப்போதைக்கு இந்த பிளாட்ஃபார்மே போகுது, ப்ளாக்ஸ் மட்டும் போடலாம். இதுலேருந்து இப்போ வர இன்கமே வந்து எங்களுக்கு போதுமானதாக தான் இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோன்னு தெரியும் போது நெக்ஸ்ட் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்டிங்கில் இருக்குது நிறைய ஐடியாஸ். ஆனால் இப்போ நம்ம ரீல்ஸ் போட்டு நல்லா கொஞ்சம் ஃபேம் ஆயிட்டாலே வந்து நம்மள ஷார்ட் ஃபிலிம் வெப்சீரிஸ் சினிமா இந்த மாதிரிலாம் வரும் சான்ஸ் ஏதாவது அப்படிலாம் வருதா உங்களுக்கு? வரும். ஆனால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல நம்ம போகிற இடம். கண்டிப்பா அது இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோனா இருக்கணும். அது எல்லாத்தையுமே டக்குன்னு நம்ம ஓகே பண்ணவும் முடியாது. அங்க போய் நம்ம வந்து ஆளுகளா எப்படி இருக்காங்கன்னு பாக்காம பேசுறத வச்சு முடிவு பண்ண முடியாது. அதனால எல்லாமே வந்து டிராப் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி நீங்க எதுவுமே எடுத்துக்கிறதே இல்ல, வேணாம்னு சொல்லிடுறீங்க. பட் அது உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு க்ரோத்க்கு ஒரு இன்னொரு ஸ்டெப்பா தானே இருக்கும். அந்த இது எப்படி சொல்றது, அந்த ஸ்டோரி எல்லாம் வந்து லவ் ரொமான்டிக் இந்த மாதிரி லவ் பேஸ்டு போவோம். நாங்க வந்து ஹோம்லியா எதிர்பார்க்கிறோம். ஆனா வந்து அது அந்த மாதிரி இல்லாம ஒரு மாதிரி போகுதா, அதனாலயே வேண்டாம். இன்டர்வியூக்கு அப்புறம் பாருங்க, அடுத்த பேர் ஹோம்லி கேரக்டர்ஸா வரப்போம். ரெண்டு பேரும் பயங்கர பிஸியாக போறீங்க. அடுத்து கூப்பிட்டு சொல்லுங்க, உங்க படத்தை பத்தி சொல்லுங்க, அப்படிதான் எடுக்க போறோம் நாங்க. ஆனா உங்களுக்கு ஆசை இருக்கா நம்ம பண்ணலாம்? அந்த ஆசையும் கிடையாது, ஜஸ்ட் ரீல்ஸ் போட்டு போஸ்ட் பண்ணா போதும். இது இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்துட்டு வந்தாச்சு. இதுவே பண்ணுவோமே. பேட் கமெண்ட்ஸ் வருது, என் பொண்ணுக்கும் சேர்த்து வருது. அவளோட ஐடியில பேட் கமெண்ட் வரும். அதனாலதான் இப்ப அவளோட நேம் சேஞ்ச் பண்ணிட்டு என்னோட நேமே அந்த ஐடிலயும் வச்சுட்டேன். நீங்க ஏன் கேக்குறீங்க? எங்க போனாலும் மகிழினியோட அம்மாவான்னு கேப்பாங்க. சக்தி தானே இப்படின்னு பாப்பாங்க. ஆமா, நான் மகிழினி அம்மா தான் அப்படிங்க. அதத்தான் கேட்க வந்தேன் அப்படின்னு. இப்பயே வந்து மகிழினி அம்மாவான்னு கேக்குற அளவுக்கு வந்து பாத்துட்டு இப்படி பாத்துட்டே இருப்பாங்க. நான் தான் அப்படின்ட்டு போனா உங்க பொண்ணு இல்லையா அப்படின்னு அவ்வளவுதானே கேக்குறீங்க அவன் மேல இருக்கா. பாப்பா வச்சு வீடியோ போறீங்களா? ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பண்றீங்க. இப்ப யாராவது சொல்லுவாங்களா குழந்தை வச்சு எல்லாம் போடாதீங்க, வேண்டாம் குழந்தைய வச்சு சம்பாதிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஒரு சில திருஷ்டி பட்டுறோம்லாம் சொல்லுவாங்க குழந்தைங்க. அவளுக்கு அதனாலதான் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ. இடையில போய் நாங்க மந்திரிச்சும் போது கண்ணு ரொம்ப பட்டிருக்கு. வாட்ஸ்அப் டிபில கூட பாப்பா போட்டோ வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதனால இப்ப ஸ்டாப் பண்றீங்களா? ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ ஒன்னு ரெண்டு பிளாக்ஸ்ல மட்டும் காமிக்கிறோம், அதுவும் போக போக அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ரிலேட்டிவ்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். ரிலேட்டிவ்ஸ் நம்ம நல்லது பண்ணாலே ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க.
கெட்டது பண்ணாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க இப்போ இதுக்காக? ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, மூஞ்சிக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்குது. மூணாவது மனுஷங்களே வந்து நம்மளை அப்படி பேசும்போது இவங்கெல்லாம் பேச மாட்டாங்களா? கண்டிப்பாக பேசுவாங்க. நேரில் வந்து பேசும்போது ஏதாவது பேசுகிற மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் பேசுவோம். இனிமேல் நாங்கள் வீடியோஸ் பண்ணுறதெல்லாம் எங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு பிடிக்காது. ஆனாலும் வந்து நாங்கள் எடுத்து சொன்னோன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இதனால ஒருத்தவங்க புரிஞ்சுப்பாங்க, ஒருத்தவங்க பார்த்தியா ஆடிட்டு இருக்காளுங்க, சம்பாதிச்சுட்டு இருக்காளுங்க. அந்த மாதிரி வந்து அட்வைஸ்லாம் பண்ணும்போது கோ வந்து சண்டை திட்டிலாம் விட்டுருக்கீங்களா? அட்வைஸும் போது இப்போ அப்பா தவறினதுக்கு அப்புறம் யாரும் அதை பற்றி பேசலை. பேசினாலும் ஒரு சிலர் பேசுகிறவங்க வந்து எங்களோட கேரிங்க்காக பேசுகிறாங்க. அது வந்து பேசும்போதே புரியும்ல, அவங்க வந்து வயிற்றுச்சலில் பேசுகிறாங்களா இல்லை எதில் பேசுகிறாங்கன்னு தெரியும்ல. அப்படி ஒரு சிலர் பேசும்போது எங்களோட நல்லதுக்கு பேசுறாங்கன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை திட்டுறவங்களை வந்து நாங்க எதுவும் பேச மாட்டோம், அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்க பேசிக்குவாங்க. இல்லை இப்போ அப்பா இருந்த வரைக்கும் ஓகே, நம்ம வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஃபேமிலியோட அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அது யார் இப்போ யார் பாத்துக்கிறீங்க? இப்போ நீங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிறோம். ஓகே, ரெண்டு பேருமே கரெக்டா மெயின்டைன் பண்ணி அது அப்படிதான் போகுது. பட் என்னதான் இருந்தாலும் இப்போ நம்ம இப்படி இருக்கோம், ஃபியூச்சர்ல இப்படி இருப்போமான்னு தெரியாது. ஸோ அது என்ன பிளான் வச்சிருக்கீங்க, ஃபியூச்சர் பிளான் என்ன? ஆக்சுவலாக எதுவுமே கிடையாது. எங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், அது ஒரு மாதிரி தோணுது. ஆனால் வந்து எப்படி யார் நம்ப கூடாது அதுவும் தெரியல, எப்படி இதை மூவ் பண்றது. ஏன்னா எதுவுமே வந்து சின்ன விஷயம் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னா கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். அந்த யோசனை எல்லாம் இருக்கு. டக்குன்னு போய் கால் வச்சிடக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல அப்படியே ட்ரா பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்தையும். பட் உங்களோட பேட் டைம்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நல்ல எண்ணத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணுற சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ? எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? ரெண்டு பேரும் இருக்காங்க, ஆனா வந்து யாரு கூடயுமே டச்ல இல்ல. ஏன் இப்படி இந்த ஒரு பொதுங்கி இருக்குது எல்லாருக்கும்? அது நல்லது இல்ல சிஸ்டர், அவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது, நமக்கும் கஷ்டம் இருக்காது. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம், அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போகட்டும். அப்படி நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.